டாக்டர் அக்பர் கௌசரின் தெய்வீக மருத்துவமனையின் தெய்வீக தோற்றமாகும். இந்த காசினி அரண்மனை மருத்துவ சேவை செய்து வருகிறது. இங்கு எல்லா நோய்களுக்கும் அரபு நாட்டு யுனானி மூலிகை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. மருத்துவமனையில் தங்கி இருந்தும் சிகிச்சை பெறலாம். திருமணம் என்றால், நிச்சயதார்த்தம் என்றால், வெற்றிலை பாக்கு தாம்பூலமாக பரிமாற்றிக் கொள்வார்கள். வெற்றிலையும் பாக்கும் ஒரு தெய்வீக அனைவருமே நம்புகின்றனர். பாக்கு இதற்காக அக்காலத்திலிருந்து நம்முடைய பரிமாற்றம் செய்து கொள்கிறார்கள் என்றால், ஆண்களுடைய இந்திரிய சுரப்புக்கும் பெண்களுடைய கர்ப்பப்பை கோளாறுகளுக்கும் பாக்கு ஒரு நல்ல மருந்தாக அமைந்திருக்கின்றது. அந்த பாக்கு இயற்கையாக கொட்ட வேண்டும். அதாவது பச்சை பாக்கு அப்படியே அது கொட்டை பாக்குன்னு சொல்லுவாங்க, அப்படியே வாங்கி பவுடர் பண்ணி கடைகளில் இருக்கிற அதில் வாசனை பொருட்கள் எல்லாம் போட்டு பண்ணக்கூடாது. ஆர்டிஃபிஷியல் யூஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக அதில் தீமை இருக்குது. இயற்கையான இந்த பாக்கு வாங்கி சின்ன சின்ன துண்டுகளாக செய்து பவுடராக்கி வச்சுக்கலாம். ஒரு கிராம் பாக்கை எடுத்து பாலில் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா கெட்டியான இந்திரியம் சுரக்கும். பெண்கள் இது டெய்லி யூஸ் பண்ணாங்கன்னா கர்ப்பப்பைக்கு நிறைய ஸ்ட்ரென்த், குழந்தை பாக்கியம் பிறக்கும். யுனானி மருத்துவர்கள் உலகம் பூராவுமே பெரிய பெரிய கம்பெனிகள் எல்லாம் மாயும் சுபாரி பாக்குன்னு ஒன்று விற்பாங்க. அதில் எழுதுவாங்க, பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாக்கும். சஃபூப் சுபாரி பாக்குன்னு சொல்லுவாங்க, கர்ப்பப்பை கோளாறுகளை நீக்கும். மாஜூன் சுபாரி பாக் சாப்பிட்டால் ஆண்களுடைய இந்திரியத்தில் உயிரணுக்கள் அதிகரிக்கும். பெண்களும் ஆண்களும் இந்த பாக்கு லேகியத்தை சாப்பிட்டால் ஆண்மையும் பெண்மையும் இன்பமாக இருக்கும். அவர்களுக்கு பிறக்கின்ற குழந்தைகள் ஆரோக்கியமாக பிறக்கும். இளைஞர்களுக்கும் வயதானவர்களுக்கும் இந்திரியம் நீற்றுவிட்டு சிறுநீரில் பஞ்சு பஞ்சாக கலந்து போவதை இந்த பாக்கு கட்டுப்படுத்தும் என்று யுனானி மருத்துவத்தில் கூறப்பட்டிருக்கின்றது. பெண்களுக்கு வெள்ளைப்பாடு அதிகமாக இருக்கும். இந்த பாக்கு சாப்பிட்டால் வெள்ளைப்பாடு நின்றுவிடும். சிலருக்கு உடல் உறவுக்கு முன்பே இந்திரியம் நீத்திவிடும். இந்த பாக்கு யூஸ் பண்ணால் நிச்சயமாக அது ஸ்டாப் ஆகிடும். இளைஞர்கள் இந்த தவறான ஒழுக்கங்களால் இந்திரியத்தை வீணாக்கிவிட்டு திருமணத்திற்கு பிறகு அவர்களுக்கு குழந்தை பிறக்காது. இந்திரியம் தண்ணீர் போல் இருக்கும், அணுக்கள் குறைவாக இருக்கும்,
அணுக்கள் இறந்து கிடக்கும் பலவீனமாக இருக்கும் இந்த பாக்கு லேகியத்தை இரவில் ஒருவேளை தொடர்ந்து சாப்பிட்டால் உயிரணுக்கள் உருவாகின்றது. என்னிடம் ஒருவர் வந்தார். அவர் ஒரு விவசாயி. தன்னுடைய ஒரே மகனை படிக்க வைக்க கோவை கல்லூரிக்கு அனுப்பி வைத்தார். ஹாஸ்டலில் அங்கு தங்கியிருந்தார். நண்பர்களுடன் வந்து சேர்ந்து இந்த குடிப்பழக்கம், கஞ்சா பழக்கம், போதை பழக்கம், சேர்க்கை, ஹோமோசெக்ஸ், சுய இன்பம் இவ்வளவும் ஈடுபட்டு ஆண்மை இழந்தார். இந்திரியத்தில் இருந்த அணுக்களெல்லாம் இறந்து கடந்தது. 10% நல்ல நிலையில் கிடையாது. அவருக்கு குழந்தை இல்லை. அவரை என்னிடம் அழைத்து வந்தார். வாயம்பாடியில் நம்முடைய மருத்துவமனையில் 5 நாட்கள் அவருக்கு தங்க வைத்து அக்யூபஞ்சர் சிகிச்சை செய்தேன். இதே பாக்கு லேகியத்தை 1 டீஸ்பூன் காலையில் கொடுத்தேன். காசினி ஹீரோ இந்த ஒரு மாத்திரை 2 இரவில் சாப்பிட கொடுத்தேன். காசினி பவுடரை காய்ச்சி காலையில் ஒருவேளை இரவில் ஒருவேளை குடிக்க செய்தேன். 2 மாதங்களில் அவருடைய பைத்தியம், கஞ்சா பழக்கம், போதை பழக்கம் ஒழிந்தது. அவனுடைய முகமெல்லாம் கருத்துவிட்டிருந்தது. பயங்கரமாக இருந்தது. அவன் நீங்கியது. ஆண்மையே இல்லாதவன் அவனுக்கு மீண்டும் ஆண்மை இருந்தது. இந்திரியத்தை செக் பண்ணி பார்த்தா 60% இருந்தது. மறுபடியும் இதே பாக்கு லேகியத்தை அவருக்கு கொடுத்தேன். 1 ஆண்டு காலத்தில் அவருக்கு மீண்டும் ஆண்மை திரும்பியது. அணுக்கள் உருவானது. திருமணமான பிறகு அவருக்கு குழந்தை பிறகு ஆரோக்கியமாக இருக்கின்றார். அக்யூபங்கர் எதுக்காக அப்படின்னாக்கா, இந்திரிய குழாய்களில் இருக்கின்ற அடைப்பை அது நீக்குகிறது. அணுக்களை உருவாக்குகின்றது. ஆண்மையை அதிகரிக்க செய்கிறது. அக்யூபங்கர்னா ஏதோ பெரிய ஆப்ரேஷன்ற மாதிரிலாம் கிடையாது. இப்போ நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ இதுதான் அக்யூபங்கர். இதில் ஒரு மெல்லிய ஊசி இருக்கும். அந்த ஊசி எடுத்து தொப்புக்கு கீழே இருக்கின்ற 2 புள்ளிகளில் லேசாக ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் ஸ்டிமுலேட் செய்வோம். வலி இருக்காது. எறும்பு கடிச்ச மாதிரி தான் இருக்கும். அது நீங்கள் பண்ணிக்கிட்டு மாக்ஸா இலையுடைய ஒத்துடம் கொடுப்பாங்க. அது கொடுத்த உடனேயே ஆண்மைக்குள்ளார்கள் நீங்கி அவர்களுக்கு குழந்தை இருக்கிறது. பெண்களுக்கும் செய்தால் கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கின்ற அடைப்புகளும் நீக்கி அவர்களுக்கும் குழந்தை பிறக்கின்றது. புத்தகம் இருக்கேன், 500 நோய்களுக்கு அக்யூபங்கர் என்ற ஒரு புத்தகம். இதனுடைய 100 ரூபாய். அதேபோல் இந்த மாத தெய்வீக மருத்துவம் இதழ் குழந்தை பாக்கியம் ஸ்பெஷலாக நான் கொண்டு வந்திருக்கேன். எல்லா புத்தகங்களிலும் இது வந்து கிடைக்கின்றது. அதில் குழந்தை பிறக்க ஏராளமான ஆலோசனைகள் கூறியிருக்கின்றேன். அது கூட வாங்கி படிக்கலாம். ஒருவேளை உங்கள் ஊரில் யாராக்காவது குழந்தை இல்லை என்ற குறை இருந்தால் அவர் நம்முடைய ஆஸ்பத்திரிக்கு வரணும். 5 நாட்கள் அட்மிட் பண்ணி அவருக்கு அக்யூபங்கர் வைத்தியம் செய்து யுனானி வைத்தியம் செய்த பிறகு இறைவன் நினைத்தால் அவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பிறக்கின்றது. இறைவா, நீ எனக்கு கற்றுக் கொடுத்த தெய்வீக மருத்துவத்தை உன்னுடைய மக்களிடம் சேர்த்து விட்டேன். இறைவா, உன்னுடைய மக்களுக்கு அருள் புரிவாயாக. இன்பத்தை அள்ளித்தரும் மூலிகைகளில் இன்று உங்களுக்கு தாமரை கிழங்கு பற்றி விளக்குறேன். தாமரைப்பூ
பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். அதற்காகத்தான் தாமரை கன்னங்கள் தேன்மழை கிண்ணங்கள் என்று அந்த காலத்தில் வந்து பாட்டே வந்தது. இந்த தாமரை கிழங்கு இல்லற பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல ஒரு மருந்து. அதாவது நம்முடைய உடலில் ஹீட் ரொம்ப ஆயிடுச்சுன்னா, உஷ்ணம் ரொம்ப ஆயிடுச்சுன்னா, இந்திரியமே உற்பத்தி ஆகாத போய்விடும், வறண்டு விடும். ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு அல்லது பத்து சொட்டுக்கு மேலே இந்திரியமே வராது, ட்ரை ஆகிடும். கிணத்தில் இருக்கிற அடிநீர் எப்படி போயிடுதோ அதே மாதிரியே நம்முடைய உடலில் ப்ராஸ்டேட் இந்திரிய பையுடைய ஹீட்டால் இந்திரியமே உற்பத்தி ஆகாது. அவர்கள் உறவு கொண்டால் கஷ்டமாக இருக்கும், உடம்பெல்லாம் அப்படியே வலிக்கும். உறவு என்பது, உடல் உறவு என்பது இன்பத்தோடு இருப்பதற்காக தான். ஆனால் சிலருக்கு உடல் உறவுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அசதியாக சோர்ந்து போயிடுவாங்க, உடம்பு வலி இருக்கும், பக்கத்தில் படுத்தாங்கன்னா அந்த ஹீட் வந்து கனகனகனகனன்னு இருக்கும். அதனால் அந்த விரைக்கும் போது கூட ரொம்ப வந்து அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், வலிக்கும், இன்பமே இருக்காது. அவர்கள் தாமரை பூவுடைய செடியுடைய கிழங்கை எடுத்து அதனுடைய சாற்றை பிழிந்து குடிக்கலாம். அல்லது நாட்டு மருந்து கடைகளில் அந்த தாமரை கிழங்கை காய வைத்து உலர வைத்து பவுடர் பண்ணி வைப்பாங்க. ஒரு டீஸ்பூன் எடுத்து தேனில் கலந்து நைட்டில் ஒரு வேளை டெய்லி யூஸ் பண்ணிங்கன்னா உடலில் இருக்கிற உஷ்ணமெல்லாம் நீங்கி இந்திரியம் வந்து நல்ல சுரக்கும். அதே நேரத்தில் உறவுக்கு பின்பு இல்லறமாக இருக்கும். எங்கள் ஸ்தாபனம் காசினி பூக்களை கொண்டு காசினி ஹீரோ என்ற வந்து ஒரு மாத்திரையை உருவாக்கியிருக்கின்றது. இந்த இரண்டு காசினி ஹீரோ மாத்திரையை இரவில் ஒருவேளை பயன்படுத்தினால் இல்லற பிரச்சனைகளை குணம் பெற்று ஆரோக்கியமான குழந்தை பிறக்கும். இதை பற்றி விளக்கமாக ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறேன். இந்த புஸ்தகத்துக்கு பெயர் ஆண்மை இழப்பை சரி செய்யும் அரபு நாட்டு மூலிகைகள். இதனுடைய விலை 10 ரூபா தான். இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பல தரப்பட்ட வித்தியாசமான பிரச்சனைகளுக்கு எளிய வைத்திய முறைகளெல்லாம் வந்து விளக்கியிருக்கிறேன். உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த நிகழ்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கடிதம் மூலமாக நீங்கள் எழுதுனீங்கன்னா இந்த நிகழ்ச்சியை இன்னும் எவ்வளோ வந்து சிறப்பாக என்னால் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணி வந்து கொடுப்போம் என்று வந்து நம்பிக்கை இருக்கிறது. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அக்பர் கௌசர். வணக்கம். டாக்டர் அக்பர் கௌசரின் தெய்வீக மருத்துவம் காசினி ஹாஸ்பிட்டல், நியூ டவுன், வாணியம்பாடி, 635752. டாக்டர் அக்பர் கௌசரின் காசினி மருத்துவமனையில் கிட்னி ஃபெயிலியர், கிட்னி ஸ்டோன், ஹார்ட் ஃபெயிலியர், இதய இரத்த குழாய் அடைப்பு, லிவர் ஃபெயிலியர், லிவர் சிரோசிஸ், புற்றுநோய், இரத்த புற்றுநோய், கல்லீரல் புற்றுநோய், சர்க்கரை நோய், சர்க்கரை நோயால் ஏற்படும் சிறுநீரக பாதிப்பு, கல்லீரல் பாதிப்பு, அந்நியர்களுடன் தொடர்பு கொள்வதால் உண்டாகும் மேக நோய்கள், ஆண்மை இழப்பு, உடல் உறுப்பு தளர்ந்து சுருங்கி சிரித்து விடுதல், குழந்தை பாக்கியம் இல்லாமை, இந்திரியத்தில் உயிரணுக்கள் குறைவு, கர்ப்பப்பை வளர்ச்சியின்மை, சினைப்பையில் கட்டிகள் தோன்றுதல், இவைகளால் குழந்தை பிறக்காமை, அலர்ஜி, ஆஸ்துமா, சைனஸ், மூக்கடைப்பு, தோல் நோய்கள், வெண்புள்ளிகள், விஷக்கடி, ஆறாத புண்கள், தலைப்பொடுகு, தலைமுடி உதிர்தல், தலைமுடி மீண்டும் வளர்ச்சி பெற, மூட்டுவலி, முழங்கால் மூட்டு தேய்மானம், கழுத்து வலி, இடுப்பு வலி, பித்தப்பை கற்கள், மண்ணீரல் வீக்கம்,
கல்லீரல் வீக்கம், மஞ்சள் காமாலை, ஹெப்பாட்டிட்டிஸ் ஏபிசி வைரஸ், லிவர் சிரோசிஸ், லிவர் ஃபெயிலியர், கல்லீரல் கட்டிகள், கல்லீரல் செயலிழப்பு ஆகிய நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. வாணியம்பாடி மது அடிமைகள் மறுவாழ்வு மையத்தில் குடி, கஞ்சா, பிரவுன் சுகர், போதை ஊசி அடிமைகளுக்கு சிகிச்சை அளித்து போதை பழக்கத்தை மறக்கடிக்க செய்யப்படுகிறது. இதற்கு 3 நாட்கள் மருத்துவமனையில் குடும்பத்துடன் தங்கியிருக்க வேண்டும். காசினி மருத்துவமனையில் 100 அறைகள் உள்ளன, குடும்பத்துடன் தங்கலாம். டாக்டர் அக்பர் கௌசரின் தெய்வீக மருத்துவம், காசினி ஹாஸ்பிட்டல், நியூ டவுன், வாணியம்பாடி, 635-752.